ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல். இன்றைக்கி 20/8/2020 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த கறவை மாடு விற்பனைக்கான பதிவுங்க. இந்த மாடு வந்து 2nd மீட்டிங்க, 6 பல் கடைப்பல் முளைச்சிட்ருக்குதுங்க, கண் காலை கண்ணுங்க, நல்லா வந்து அழகிய ஒரு மயிலை கிடறிங்க. 2nd ஈட்டுங்க, கண் வந்து காலை கண் போட்டிருக்குதுங்க. பால் கறக்கிறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சாதுவான குணமுங்க. பெண்களும் பால் கறக்கலாம், பெண்களும் புழிச்சிக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப பெண்களே வந்து இந்த மாடு வந்து சிறு வயதிலிருந்து வளர்த்திருக்கங்காட்டி பெண்கள் கூட ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு கறவை மாடுங்க. இது நல்ல குணமுள்ள தரமான கறவை மாடுங்க. இதுக்கு சரியான வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 பல் முடிஞ்சு கடைப்பல் வந்து விழுந்து முளைச்சிட்டு இருக்குங்க. அதாவது 2nd ஈட்டுங்க ஒரு நேரத்துக்கு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரை கறக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் பால் வந்து சாதாரணமாக கறக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, தாராளமாக நீங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் தாராளமாக நிற்கலாமுங்க. இந்த மாடு வந்து நம்ம இடத்துக்கு வந்த உடனே எந்த ஒரு அச்சம் பயம் எது கூச்சம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக வந்து கறவைக்கு யதார்த்தமாக நிற்கிதுங்க. புதுசாக மாடு வாங்குறவங்க இந்த மாதிரி மாடுகளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் மாடுகள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வருங்க. 2nd பயம், லேடிஸ் வேணாலும் கறந்துக்கலாம், புதுசாக பால் கறக்கிறவங்க கூட இந்த மாட்டில் வந்து பால் கறந்து பழகலாமுங்க. அந்தளவுக்கு கறவைக்கு ரொம்ப ஒத்துழைக்கக்கூடிய நல்ல குணமான மாடுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, 3ஆம் கால வந்து இடத்துக்கால இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் காலை எடுத்து வச்சது பால் கறந்துட்டு நம்ம எந்திரிக்க வரைக்கும் அந்த 3ஆம் காலை ஒரு துளி கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தாமல் ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக கண்ணுக்குட்டியை நாக்கால் தொடையை கொடுக்கிட்டு நிற்குமுங்க. இப்போ நம்ம கறந்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டருக்கு மேலே ஒரு 1.75 லிட்டர் வரை கறந்துருக்குறோமுங்க. ஒரு 3 பேர் 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு ரொம்ப சாதாரணமாக இந்த மாடு வந்து பாலுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக வளர்த்தலாமுங்க. பெண்களும் பால் கறக்க முடியுமான்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. பெண்களும் கால் அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா நம்ம கொம்பு நாட்டு பகுதியில் இந்த மாதிரி கொம்பு ஸ்டைலான மாடு, சின்ன மூஞ்சிங்க, நல்ல சிறு காது, கம்பீரமான ஒரு தோற்றம், நல்ல அழகான முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி தோற்றம் உள்ள மாடுங்க. 4 கால்லையும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காங்கை மாட்டுக்கு உண்டான 4 கால் கருப்பு இருக்குதுங்க. இது எல்லா மாட்டிலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா மாட்டிலையும் இருக்காது, ஒரு சில வர்க்கத்தில் இது இருக்குங்க. இது வந்து காங்கையும் வெள்ளை கோயில் 300 வர்க்கம்னு சொல்லுவாங்க. நல்லா அழகான கிடறிங்க, வால் சன்னம், வால் இறக்கம், அழகான காதுகள், அழகான கொம்பு, நெத்தி பார்த்திங்கன்னா நெத்தி இதனுடைய கண்ணமொழிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கண்ணமொழிங்க. கை கால்கள், சிறு குழாம்புகள், ஒரு மாட்டுக்கு என்னென்ன லட்சணங்கள் வேணுமோ அனைத்து லட்சணமும் வந்து இந்த மாட்டில் இருக்குதுங்க. நம்ம வந்து பால் கறக்கிற வீடியோ வந்து மீண்டும் ஒரு முறை இந்த பதிவில் வந்து இப்போ பதிவிட்டுருக்குறோமுங்க. கால் அணைக்காமல் யார் வேணாலும் போய் மாட்டுக்கு கிட்ட ரொம்ப அருகில் உட்காந்து பால் கறக்கக்கூடிய நல்ல ஒரு குடமாக வந்து இந்த மாட்டை வந்து வளர்த்தி வச்சுருக்குறாங்க. இது வந்து 2nd ஈட்டுங்க. போன ஈத்துலேயே வந்து தலை ஈத்துலேயே வந்து 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிறதுக்காக சொன்னாங்க. இந்த ஈத்தில் 1.5 லிட்டர் தாராளமாக கறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஒரு நேரத்துக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி கறந்து பார்த்தோமுங்க. வாங்கினதுக்கப்புறம் நம்ம டெலிவரி எடுத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் கறந்து பார்த்துட்டு எடுத்து வர்றோமுங்க. எந்த மாடாக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 நேரம் அல்லது 3 நேரம் கறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சேனலில் பதிவு போடுறோமுங்க. முகநூல் பக்கத்துலேயும் யூடியூப் சேனல்லையும் நம்ம வந்து 2 நேரம் அல்லது 3 நேரம் கறந்து பார்த்து நம்மளுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வீடியோ பதிவு போடுறோமுங்க. அதாவது நம்மளுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாடை வந்து விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வர்றோமுங்க. அப்படி இல்லைன்னு நம்ம வாங்குறதே இல்லைங்க. இன்றைக்கி புதுசாக நிறைய மாடு வாங்குறவங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கிற மாடு எங்களுக்கு வாங்கி கொடுங்க நிறைய கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தர் நம்பருக்கும் நம்ம தொடர்பு கொண்டு கூப்பிட முடியாத ஒரு காரணத்தினால நம்ம வந்து யூடியூப் சேனலில் பதிவிட்டுருக்குறோமுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு உங்களை யாருக்கு வேணாலும் யாராவது எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்களோ நீங்கள் வந்து எங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாடு
வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் ஆசைப்பட்டவங்க கூட நம்ம வீடியோ கால் மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா எவ்வளோ கறக்குது இன்னுமே தெளிவாக தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பதிவு போட்டு 2 நேரம் 3 நேரம் நம்ம கறந்து பார்த்து நீங்கள் நேரில் வர முடியலைன்னா கறந்து வீடியோ மூலிமாவே காமிச்சு நம்ம வந்து மாட்டை டெலிவரி கொடுத்துறோமுங்க. மாடு உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலேயே வந்து ஒருத்தர் வருவாங்க, டிரைவர் கூட ஒருத்தர் வருவாங்க, அவங்க மாடை இறக்கி பால் தெளிவாக கறந்து காமிச்சு மாட்டுடைய குணவனங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு தெளிவாக வந்து வந்துடுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. 2 ஏத்தி கிடாரி கறாவிக்கு கால் அணைக்காமல் 5 நாளான காலத்தினுடைய யார் வேணாலும் நம்மளை தொடர்பு கொடுங்க. இந்த மாட்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 63,000 சொல்கிறோமுங்க, நம்ம கொடுக்குற விலையை தான் பதிவிட்டுருக்குறோமுங்க. ஏஎஸ் கேட்டல் ஃபார்ம், திருப்பூர் மாவட்டம், பெங்களூர் பல்லூர்.